என்னது ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா சரக்கு வீடு தேடி வருமா, இது நல்ல ஆப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு மது விரும்பிகள்லாம் ஒரு ஆச்சரியத்தினுடைய உச்சிக்கே போகக்கூடிய ஒரு செய்தி அண்மை காலமா நம்ம பார்த்திருப்போம். நிறைய செய்திகள் உலவிக்கிட்டு இருந்தது. அதாவது ஒரு 90 ml டெட்ரா பேக்கெட்ல இனிமே சரக்கு விற்கப்படும் அப்படின்னு சொன்னதோ, அல்லது ஸ்விக்கி, ஜொமாட்டோ, பிக் பாஸ்கெட், பிளிங்கிட் மாதிரியான ஆன்லைன் ஆப் மூலமாக நம்ம வீட்டிலிருந்தே ஆர்டர் பண்ணா சரக்கு வீடு தேடி வரும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்துகிட்டு இருந்தது. ஆனா அப்படியான திட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் டாஸ்மாக் நிர்வாகம் இப்ப கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம். அதே நேரத்தில் ஒடிசா, மேற்கு வங்கம் மாதிரியான மாநிலங்கள்ல இந்த மாதிரி ஆன்லைன் ஃபுட் டெலிவரி செய்யக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் மூலமா மது வீட்டிற்கே வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் நடைமுறையில் இருக்கு. கர்நாடகா, ஹரியானா உள்ளிட்ட வேற சில மாநிலங்கள்ல, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருந்த நிலையில தமிழ்நாட்டில் அப்படி ஒரு திட்டம் வரப்போகுது. இனிமே வீட்டில இருந்தே ஆன்லைன்ல நம்ம ஃபுட்டு ஆர்டர் பண்ற மாதிரி, மளிகை சாமான் ஆர்டர் பண்ற மாதிரி, காய்கறிகள் ஆர்டர் பண்ற மாதிரி நம்ம சரக்கையும் ஆர்டர் பண்ணா வீடு தேடி வரும் அப்படின்ற ஒரு திட்டம் வரப்போகுது அப்படின்னு எல்லாரும் ரொம்ப குஷியா காத்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படியான எந்த திட்டமும் இல்லை அப்படிங்கறதும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு திட்டம் வரப்போகுதுன்னு சொல்லும் போதே அதற்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. குறிப்பா பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார்னா, இது மிகப்பெரிய ஒரு சீரழிவு பாதைக்கு கொண்டு போய் விடும், எனவே அப்படியான ஒரு திட்டம் இருந்தா அதை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு கைவிடணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைத்திருந்தார். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா வயது வரம்பு இல்லாம யார் வேண்டுமானால் வீட்டிலிருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி மதுவை நுகரக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்பது வளரும், அது மோசமான அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்நிலையில ஆன்லைன் மூலமாக மதுவை ஆர்டர் பண்ணி வாங்குறதுங்கிற ஆப்ஷனோ, அல்லது அந்த 90 ml டெட்ரா பேக்கெட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனோ, ரெண்டுமே இப்போதைக்கு திட்டத்துல இல்லை. அது தொடர்பான தகவல்கள், வெளியாகக்கூடிய செய்திகள் எல்லாம் உண்மைக்கு புறம்பானவை அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் அளித்திருக்கிறது.